ஆல்ரைட், வெல்கம் டு கேம் வீக் டூ ரிவ்யூ ஃப்ரம் வட லண்டன். திஸ் இஸ் அரவிந்த். என் கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறது ரோஹித் குமரன். ரோஹித் வந்து நான் லாஸ்டா போன சீசன் எண்ட்ல பார்த்தேன். ஏன் அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது பல இம்ப்ரெசிவ் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ரோஹித். ரோஹித், வாட் ஆர் யூ டூயிங் அரௌண்ட் ஃபுட்பால் வச்சு? கிரியேட்டிவா என்னெல்லாமோ பண்றீங்களே. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். தேங்க் யூ. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் இது சமயத்தில் கிரிக்கெட் சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸோ யா, ஐம் எ லிவர்பூல் ஃபேன். ஸோ பனங்கா எல்எஃப்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஐ ஐ எம் அஃபிஷியலி அன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃபார் தட் சேனல். ஸோ வெரி குட். மாமடஷ்விலி அந்த கீப்பருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். அண்ட் தென் அந்த லிவர்பூல் கிட்ஸ் தே செல்லிங் லாட் ஆஃப் கிட்ஸ் ஆன் அந்த பிளான் என்ன, ரயன் கிராவன்பர்க் இஸ் அ சிக்ஸ். So I've written four or five scripts on the Mary, and Twitter there's an attacking footy, attacking football. No, there are a group of journalists and analyst writers who go on that, and then I'm also a writer for them right now. So Adila, I have a couple of scripts written. So I'll check one thing. That'll be nice. And if you want to give me a follow, I'll take it. And Vadalan, you Yes. follow up and Arvind as well. Of course. Now, yeah, Vadalanala, I'll make sure to plug your handle. பயோல எல்லாமே இருக்கு. வளர்ந்து வரும் செலிபிரிட்டி ரோஹித் குமரன். இப்பதான் இங்க ஒண்ணும் இல்ல. பாக்குறீங்க. இன்னொரு 1.5 வருஷத்துல இந்த மாதிரி எபிசோட்ல எல்லாம் வரணும்னா மேனேஜர்கிட்ட போய் புக்கிங் போடு மேன் அப்படின்னு மேனேஜருடைய அசிஸ்டன்ட் என்கிட்ட வந்து சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்த 2-3 மாசத்துக்கு எனக்கு 18 கிரெடிட்டுக்கு ஐ ஹவ் காலேஜ் கோர்சஸ். அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் வராம, இன்கேஸ் வரலன்னா அதுக்கு அது ஒண்ணுதான் ரீசன், வேற எந்த ரீசனும் கிடையாது. வெரி குட். இம்ப்ரெசிவா ரோஹித்த பத்தி பேச ஆரம்பிச்சோம். பட் இம்ப்ரெஸ் இம்ப்ரெஷனே இல்லாத மாதிரி ஒரு வார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த பிரீமியர் லீக்ல. நான் வந்து போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், இந்த சீசன்ல வந்து நான் 25 டைம்ஸுக்கு கீழே வாரை பத்தி பேசணும்னா அது வாருக்கு ஒரு பெரிய விக்டரி அப்படின்னு. 25 டைம்ஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட 3/4 ஆஃப் த சீசன். பட் ஆல்ரெடி பேக் டு பேக் வீக்ஸ்ல வாரை பத்தி பேச வச்சுட்டாங்க. போன வாரம் என்னடா போர்னமத்துக்கு ஷோல்டர் வெளில இருக்கு, நான் கோல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இந்த வாரம் என்னடா அது இந்த ஷோல்டர்ல வாரம். போட்டு, ஆமா ரெண்டுமே இந்த வாரம் தான். கரெக்ட் கரெக்ட். ஆஃப் சைட் கோலு, ஷோல்டர்னால ஆஃப் சைட் கோல் கொடுக்கல, ஷோல்டர்னால கோலு பேக் கார்னர்ல போட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல ஜோல் இன்டர் லோத் ஸ்லைட் எல்லாம் பண்றோம். டேய் என்ன திடீர்னு ஹல்க் ஹோகனா மாறி கிடக்குற இது. சோ ஃபர்ஸ்ட் அந்த கோல் வாட் த ஹெல் வாஸ் தட்? ரெண்டாவது அந்த ஜோயல் இன்டன் க்ளோத் க்ளோத்ஸ் லைன் இன் யுவர் ஐஸ், அது ரெட் கார்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் போன வாரமும் கோல், அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வாரம் இட்ஸ் 100% கோல். தெர் ஆர் கீ திங்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, அந்த 25 கேம்ஸ் பேசக்கூடாதுன்னு. பட் அது வரத்துக்கு முன்ன நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்லாம் ஏன் சொன்னோம்னா, விஏஆர் அண்ட் கமிட்டி பிஜிஎம்ஓல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அத்லெட்டிக்ல போட்டிருந்தாங்க, வி ஆர் கோயிங் டு ரீஒர்க் ஆன் அவர் ரூல்ஸ். அண்ட் நாங்கள் வந்து ரொம்ப கிளியரா அந்த ஹேண்ட்பால் வந்து, இஃப் இட்ஸ் there was a key word that they intentional or something along those lines, and the mari irna mattum na we'll deem it as a handball appdinu solli the clear rules and idu vandu they term panirken potrundanga. Ana the Newcastle game and Bournemouth la the player jumped to head the ball, or Newcastle defender or the player vandu he also contested for the ball. Ava contest pandrappa and the Bournemouth oda player ka hand vandu it went across the Newcastle player's shoulder. So அது போனோடனே ஆப்வியஸா எந்த பிளேயரா இருந்தாலும் அவங்க வந்து அந்த மசில் அவுட் பண்ணுவாங்களா, லைக் அந்த பாடி ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி தே புஷ் த டிஃபெண்டர் அவுட் டு வின் த சேனல். அதை பண்ற மாதிரி தான் அந்த போர்ன்மத் பிளேயர் பண்ணான். பட் அன்பார்ச்சுனேட்லி இட் ஹிட் இஸ் லைக் இன் த இஃப் யூ கேன் சி ஹியர் இட்ஸ் ரைட் ஆர்ம்னு சொல்ல முடியாது, ஷோல்டர்னு சொல்ல முடியாது, சம்வேர் ஹியர் ரைட் அங்க பட்டு இட் வென்ட் இன், விச் இஸ் அ வெரி வெரி ஃபேர் கோல் அண்ட் இட் ஹாஸ் டு பி கிவன் on the pitch. I think it was given, now live yeah. match back highlights yes na paathen, on the pitch it was given, correct, it went to VAR. VAR la paathu after multiple reviews avangalukku favorite ana slow motion la paathu then also they deemed it as handball. This is 100% unacceptable. And இதுல வந்து VAR ஓட இதுவே வந்து clear and obvious அப்படினா, இதுல clear obvious வந்து எதுவுமே கிடையாது. Exactly. On field decision கண்டிப்பா ஷுட் ஹவ் ஸ்டுட்.
இதுல வார் போனதே ஒரு பிக் பிளண்டர். இது எக்ஸாக்ட்லி. அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஒரு ஒன்று ரெண்டு சீசன் முன்னாடி பார்த்தோம்னா, ராட்ரி ஒரு எவர்டன் கேம்ல 98th மினிட்ல இந்த இடத்துல போடும் உனக்கு. நாங்க அது லீக் ஜெயிக்க வந்து வேண்டிய சீசன் அது. கரெக்ட். அந்த அன்னைக்கு வந்து அத வந்து ஹேண்ட் பால் இல்ல, ஷோல்டர் கிட்ட விட்டாங்க. இன்னைக்கு வந்து இதே அதே பாக்ஸ்ல, அது எக்ஸாக்ட்லி இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் மேல பட்டுச்சு இங்க பட்டது. எக்ஸாக்ட்லி இட் வாஸ் ஈவன் அட்டாக்கிங் ஹையர். பிளேயர். பட் அண்ட் இன்னொரு விஷயம், லைக் அந்த ரெஃப்ரிய வந்து தே வில் கால் டு தி விஆர் பாக்ஸ், லைக் அந்த மானிட்டர்ல கூப்பிட்டு காட்டுவாங்க. அது காட்டினாங்களா எனக்கு தெரியல, ஹைலைட்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே ஷோட் தட். காட்டல, ஐ மீன் அதை செக் பண்ண ஹைலைட்ஸ்ல டைரக்டா தே காட்டல, கேவ் த யா தே நான் டைரக்டா கேம் தே கேவ் த பார்க்கல. கால்னா இப்ப வாட் இஸ் த ப்ராசஸ்? ஏன்னா இஃப் விஏ ஃபோர்த் ரெஃப் ஃபோர்த் அஃபிஷியல் டிஸ்அக்ரீஸ் வித் ஆன் ஃபீல்ட் ரெஃப்ரி, அவங்க அந்த தேல் பி கால் டு த மானிட்டர், நீ செக் பண்ணு, திஸ் இஸ் மை ரீசனிங், ஓ ரீசனிங் என்ன, வீல் மேக் அ டிசிஷன் தானே. அதுதானே லைக் ரைட், த பிளான் தட் இஸ் கெட் லைக் ஒரு சார்ட் அவுட் பிளான் மாதிரி இருக்குல்ல, அப்ப ஏன் கரெக்ட். ஃபாலோ பண்ணல? அத வை வாஸ் இட் டைரக்ட்லி சேஞ்ச்? அங்க என்ன இஃப் மிஸ்கம்யூனிகேஷன்? 100% யா இந்த இதுல வந்து ஐ திங்க் பிகெஸ்ட் பெனிஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா நியூகாசல் தான். நியூகாசல் வந்து ஆப்வியஸ்லி. ரெண்டு கேமுமே தோத்துருக்க வேண்டிய கேம், ஆனா சம்ஹவ் ஃபர்ஸ்ட் கேம்ல சவுத்ஹாம்ப்டன் வந்து போட்ல இருந்து அப்படி தண்ணி தூக்கி போட்டா ஓஷன்ல விடாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கோலே அடிக்க முடியாது, நீ கோலை ஓப்பனா விடு நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதத்துல இருந்தாங்க. இங்க இந்த வாரம் நியூ கேசல் ரெஃபரிஸ் வந்து காப்பாத்தி விட்டாங்க அவங்களை. அதோண்டி அதோண்டி இல்ல, அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் ஜோல் லைன் இன்டர்லி ஐ டச் க்ளோஸ் லைன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு மைண்ட் செட் மாதிரி வந்துட்டோம், நியூ கேசல் பாக்குறது வந்து ஒரு ஃபுட்பால் வெர்ஷன் ஆஃப் டபிள்யூ டபிள்யூன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். உண்மையா. ஆன் த பீல்ட் டபிள்யூ டபிள்யூ தான் ஆனஸ்டா. கிமரேஷ், ஜோல் இன்டன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டா திஸ் இஸ் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அண்ட் ரெட் வந்து ஐ திங்க் இட் மைட் பி அ பிட் டூ ஃபார் ஃபார் த சேலஞ்ச். ஏன்னா ஐ ஸ்டேட் மை ரீசன்ஸ். ஒன்னு வந்து இட் வாஸ் அன் இன்டென்ஷனல் சேலஞ்ச் டு டிலே த பிளே, பிளேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிலே பண்றது, விச் இஸ் அ எல்லோ. அது ஆல்மோஸ்ட் எவ்ரி பிளேயர் டஸ் இட். லிவர்பூல்ல பண்ணுவாங்க, ஆஸ்டன்ல கரெக்ட், பண்ணுவாங்க, சிட்டில பண்ணுவாங்க, லாட் ஆஃப் பீப்புள் ட்ரான்சிஷன் ஸ்டாப் பண்றதுக்கு. இட்ஸ் இட் இஸ் நாட் குட் குட்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டு டூ இட். பட் கரெக்ட், அக்ரி. செகண்ட் வந்து த இன்டென்ஷன், அவன் வந்து வெறும்னு முன்னாடி போய் நின்று இருந்தானா இட் வுட் ஹவ் பீன் ஃபைன். பட் புட்டிங் யர் ஆர்ம் அரவுண்ட் த கீப்பர்ஸ் நெக் அண்ட் எப்படி சொல்றது, அவனை சுத்தி விட்டு யூ ஆர் புல்லிங் ஹிம் டவுன், தட் இஸ் தட் டஸ் நாட் கம் அண்டர் ஸ்டாப்பிங் பிளே ஆர் எப்படி சொல்றது, தட் இஸ் நாட் கம் அண்டர் ஸ்டாப்பிங் த பிளே, தட் இஸ் மோர் லைக் யூ ஆர் ஆக்சுவலி ஃபைட்டிங் ஆர் ரெஸ்லிங் மாரி. ஸோ அந்த இதுல இட் கம்ஸ் அண்டர் ரெட் கார்ட். பட் ரெண்டுமே கொடுக்காதது, இட்ஸ் ஐ மீன் வேஆர் போச்சானே ஆட் ஒன்னும். ஸோ இட்ஸ் ஆட் ஆட் ஒன் கேட் ஆடா. இதுல வந்து இந்த கோலுக்கு பார்த்த ஸ்லோ மோஷன் இந்த வீடியோவுக்கு பார்த்திருந்தா அது வந்து கழுத்து கிட்ட இருக்கு கை, அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிற பாலுக்கு ஹேண்ட் பால் கொடுத்தா கழுத்துக்கு கிட்ட இருக்கிற கைக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லையா? ஏ அவங்க 100% பாட்டுக்கு ஒரு 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 கோர்வையா வச்சு அவங்களா ஒன்று ஒரு வச்சு வச்சு பண்ணிக்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஒரு ஒரு போன வாரம் போன சீசன் இட் வாஸ் வுல்ஸ், அவங்க தான் ஆல்வேஸ் ரிசீவிங் எண்ட்ல அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த சீசன் சோ ஃபார் இட்ஸ் போர்னமத், பட் நியூ கேசல் வந்து சோ ஃபார் எனி டீம் தட் பிளேஸ் அகைன்ஸ்ட் நியூ கேசல் நியூ கேசல் கரெக்ட், தே சீம் டு பி ஆன் த சைட். பட் ஃபார் வாட் இட்ஸ் ஒர்த், எனக்கு போன வாரம் அந்த ஃபேபியன் ஷாரோட ரெட் கார்டு ஐ தாட் தட் வாஸ் எக்ரீஜியஸ் டு நியூ கேசல் வந்து தேவர் ஆன் த ரிசீவிங் எண்ட் ஆஃப் தட், தட் வாஸ் அ ஜோக் ஆஃப் அ ரெட் கார்டு, எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் இட் இஸ் வாட் இட் இஸ் ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து அவங்கள பத்தி பேசல அப்படின்னா அதுக்கு வந்து லோவஸ்ட் ஆஃப் லோ பார், நீ வந்து வெறும் கேமை அஃபிஷியேட் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் வார் வந்து தப்பா பண்ணா கூட அட் திஸ் பாயிண்ட் வார் பார்க்காம பண்ணா தட் வில் பி பெட்டர்னு நினைக்கிறேன். இப்ப அந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். ஐ திங்க் நம்ம நாங்க ரெண்டு பேரும் திரும்ப ஹைலைட் பண்றோம், போன சீசன் எண்ட்ல டுவர்ட்ஸ்லயும் சொன்னோம் எங்க ரெண்டு பேருக்கு கோவம் வார் அகேன்ஸ்டா இல்ல, அதுல உட்காந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் டிசிஷன் எடுக்கிறாங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான். அண்ட் அவங்க அரவிந்த் அவங்க சொல்லியிருந்தாங்க, இஃப் மங்கிஸ் ஆர் டிரைவிங் கார்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங், டோன்ட் ஸ்டாப் மேக்கிங் கார்ஸ், ஸ்டாப் லெட்டிங் த மங்கிஸ் டிரைவ் அப்படின்னு ஒரு அனாலஜி போட்டிருந்தாங்க. அது எக்ஸாக்டா அதே அனாலஜி தான் திரும்ப யூஸ் பண்றோம் நாங்க. எப் 100% 100%. ஓகே, வார் இல்லாம கேம்ஸ்க்குள்ள ஆக்சுவலா போனா கேம் ஆஃப் த வீக் அப்படின்னு வேலா வர்சஸ் ஆர்சனல், எனக்கு வந்து ஆப்வியஸா நோ இது பயஸ்டா கொஞ்சம் வரலாம் ஆஸ் வட லண்டன் ஆர்சனல் ஃபேன் எல்லாமே வச்சு. பட் ஒன் திங் வந்து எனக்கு வில்லாவுடைய
டிஃபென்சிவ் டிசிப்ளின் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஒரு மிட் பிளாக் ஆடினாங்க, அப்சல்யூட்லி. மிட் பிளாக்ல வந்து அதை அப்படியே அந்த ஷேப்பை வச்சுக்கிட்டே போய் பின்னாடி போனாங்க, பின்னாடி போய் லோ பிளாக்ல மாறிட்டாங்க. இட் வாஸ் கரெக்ட். இடமே இல்லை, பால ப்ரோக்ரஸ் பண்ணாலும் இதர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மாட்டுவோம் இல்ல ஃபைனல் ஃபேஸ்ல மாட்டுவோம். தேர் வாஸ் நத்திங், அப்சல்யூட்லி நத்திங் டூயிங். கோல் வந்து இந்த லியோ ட்ரோசார்டோட கோல் வந்தது வந்து இட் வாஸ் அவுட் ஆஃப் நோவேர் மாதிரி ஒரு கோல். ரெண்டு டீமுமே வி டென்ட் லுக் லைக் விர் கோயிங் டு ஸ்கோர். ஐ மீன் நியூ கேசல் ஆஸ்டன் வில்லா என்னை பொறுத்த வரைக்கும் ஹேட் த மோர் கிளியரர் ஆஃப் த சான்சஸ் பிட்வீன் த டூ கிளப்ஸ், பட் வெரி ஃபியூ சான்சஸ். எங்களுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப வரல, நாங்க பொசிஷன் நிறைய வச்சிருந்தோம், ரொம்ப பெருசா கிரியேட் எல்லாம் பண்ணல, பட் கிரியேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேல்மேட்டா போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அட் தட் பாயிண்ட்ல அந்த ட்ரோசார்ட் வந்து ஒரு போச்சர்ஸ் கைண்ட் ஆஃப் கோல் வந்துச்சு. ஐ தாட் அது வரைக்கும் ஆர்சனல் கன்சீட் பண்ணாதது வந்து சம்படிஸ் பிக் லக், மேசிவ் லக் இன் ஆர்சனல் ஃபேவர் தான். அது அந்த பாய்ஹுட் பிளேயர்னு ஒருத்தன் இருக்க அவங்க டீம்ல, தப்பான டிஷர்ட் போட்டு விளையாண்டு இருக்கான்னு விளையாண்டு இருக்கான் ஆப்போசிட் சைட்ல. அது அது மட்டும் வாட்கின்ஸ் எங்களோட தான். ஸ்கோர் பண்ணிருக்கான் இந்த போன சீசன் நீங்க சாம்பியன்ஸ் சிட்டி சாம்பியன்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்ப அவங்க போட்டோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் எதிர்த்து கிளாப். ஏன்னா லைக் வென் சிட்டி ஒன் அண்ட் யூ லாஸ்ட் சம்திங், வில்லா கட் குவாலிஃபை ஃபார் சாம்பியன்ஸ் லீக். ரைட். ஸோ அப்போ வந்து தேர் வாஸ் அ பிக்சர் ஆஃப் ஹூ இஸ் இட் வாட்கின்ஸ், அவன் சோகமா ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்க மாதிரி. அது ரிடெம்ஷனுக்கு இந்த வருஷம் அவங்களை ஜெயிக்க வைக்க போறான். அடுத்த மேட்ச்லயும் பாருங்க இதெல்லாம் பண்ண போறாங்க. பட் போன மேட்ச் அவன் எதுவும் பண்ணலையே, அவன் ஃபேண்டசில வச்சுட்டு என்கிட்ட இல்ல, பட் வச்சிருக்கிறவங்களுக்கு பாவம். ஹி ஹேட் அ லாட் ஆஃப் ரியலி குட் சான்சஸ், பட் இது ட்ரூ வரைக்கும் இந்த சீசன்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. ட்ரூ. அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் டச் அப் பண்ணா, இட் வாஸ் ரியலி குட் ஆஸ்டன் வில்லா. எமரியே யாரு வேணா என்ன வேணா கேட்கலாம், பட் ஹி இஸ் அ ப்ராப்பர் ப்ராப்பர் கோச். கரெக்ட், நல்லா செட் அக்ரி. பண்ணி ஒரு டீம் அந்த டிஃபென்சிவ் செட்டப்ஸ் பர்ஃபெக்டா செட் பண்ணி, லைக் அந்த செட்டப் பண்றது இஸ் ஒன் திங், பட் மேக்கிங் இட் கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் த்ரூ அவுட் அட் ஆல் டைம்ஸ். அந்த பிளேயர் மாறினப்பையும் லைக் டக்ளஸ் லூயிஸ் போய் தே காட் ஒன்னான அயன், ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் ரியலி ரியலி நைஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் 3-5 ஒன்று தான் தேர் பில்டிங் அப். வில்லா வந்து 4-4-2, ஃபோர் பாக்ஸ் 4-2. நீ வைட்ல பால் எடுத்துட்டு என்ன வேணா பண்ணிக்கோ, சென்டர்ல ஐ ஓன்ட் கிவ் யூ ஒன் சிங்கிள் பாஸ் நீ பாஸ் போட்டா 4 பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. ஸோ தட் வாஸ் ரியலி ரியலி நைஸ். அந்த செட்டப் சூப்பரா இருந்தது. பட் டு ஆர்சனல்ஸ் கிரெடிட், செகண்ட் ஹாஃப்ல தே வர் ஏபிள் டு ஃபைண்ட் ஸ்பேசஸ் அட் டைம்ஸ். அவங்க வில்லா புஷ் பண்ணாதப்ப தே ஃபவுண்ட் பாசஸ் இன் த சென்டர், அந்த சென்டர் பாசஸ் கண்டுபிடிச்சு தே ஸ்டார்ட் ப்ரோக்ரஸிங் மோர். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ட்ராசர்ட் கோல் கேம் அவுட் ஆஃப் நோவேர், ஏன்னா த பிளே வாஸ் கம்ப்ளீட்லி இன் வில்லாஸ் ஃபேவர் அட் தட் பாயிண்ட். ஏன்னா தேவர் கரெக்ட். அண்ட் ஹை அவங்க நல்லா விளையாண்டுருந்தாங்க, தே ஹேட் ஃபியூச்சர். ஐ மீன் சான்சஸ் சொல்றப்ப இட் வாஸ் நாட் லைக் தே வென்ட் அண்ட் டுக் அ ஷார்ட், அந்த மாதிரி இல்ல. த பில்டப் வாஸ் நைஸ், ஆர் ட்ரான்சிஷன்ல கவுண்டர்ல போறப்ப தோஸ் திங்ஸ் வர் நைஸ், பட் தே ஸ்டில் டென்ட் ஹவ் தி என் ப்ராடக்ட். ஸோ நல்லா போயிட்டு இருந்தது, பட் ஆர்சனல் டிட் ரியலி வெல். அண்ட் போன வாட்டி நம்ம பேசினப்ப, ஐ மீன் குவைட் அ லாங் பேக், நான் சொன்னேன் ரைஸ் அட் 8 மைட் பி அ குட் திங் ராதர் தன் 6 அப்படின்னு. ஐ ஹாவ் க்வெஸ்சன்ஸ் அபவுட் போத் த பொசிஷன்ஸ் நவ். ஏன்னா 6ல ஹி இஸ் நாட் த பெஸ்ட் ப்ரோக்ரஸிவ் பாஸ் அந்த சென்ட்ரல் பாசிங்க்கு. 8ல தெர் இஸ் நோ இன் பிஹைண்ட் த்ரெட் வித் ஓடகார்ட் அண்ட் ரைஸ் அஸ் 8. ஸோ அப்போ வந்து ஹேவர்ட்ஸ் இஸ் அன் 8 இஸ் ஐடியல். ஸோ யூ ஹாவ் சம்மன் மேக்கிங் ரன்ஸ் இன் ஹேவர்ட்ஸ் வில் பி தேர். So I would like to get your thoughts on that. Well, 100 million those worth spice who is not able to play two positions perfect. so எனக்கு வந்து த ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் நான் பாக்குற ப்ராப்ளம் வித் ரைஸ் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கோம். இங்கிலாண்டுக்கு 6ல விளையாடுறோம், இன் யூரோஸ்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான். சோ இட்ஸ் ஹேஸ் டு ஷேக் தட் ஆஃப். அண்ட் ஆர்சனல் ஃபார் வாட் இட்ஸ் ஒர்த், தெர் வாஸ் அ பீரியட் ஆஃப் டைம் லாஸ்ட் சீசன்ல, மிட் மிட் டு எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன்ல வந்து 8ல வந்து ரொம்ப நல்லா கிளிக் ஆயிட்டு இருந்துச்சு அவனுக்கு, அப்சல்யூட்லி. லிங்கிங் அப் வெரி வெல். அந்த டைம்ல தான் மார்டினெல்லி வாஸ் இன்ஜர்ட், ட்ரோசார்ட் வாஸ் தேர். சோ இட் குட் ஆல்சோ பி அ லிட்டில் பிட் ஆஃப் அந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு நியூ காம்பினேஷன், மார்டினெல்லி ஸ்டார்டிங், பின்னாடி டிம்பர் இஸ் தேர். சோ இது வந்து ஆர் மார்டினெல்லி அண்ட் ஜின்சென்கோ, ஜின்சென்கோட கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருந்தாலுமே, கம்மிங் ஆஃப் தட் அந்த மசில் மெமரி வித் இங்கிலாந்து டு ஆர்சனல், இப்போ ஸ்லைட் அந்த ஒரு சேஞ்ச் தேவை. ப்ராபப்ளி கிவ் ஹிம் சம் மோர் டைம், ஏன்னா இப்போ ஆப்வியஸா ஆர்சனல் வந்து மிக்கேல் மெரினோ அப்படின்னு ஒருத்தனை அனௌன்ஸ் பண்ணல, பட் ஆல் பட் டன் அப்படின்ற இட்ஸ் மாதிரி. அமெரிக்கன். யா, ஹீஸ் அனதர் நம்பர் 8. இப்போ அவன் நம்பர் 8 போயிட்டானா, டஸ் இட் மீன் பார்ட்டி வில் கோ டு தி பெஞ்ச் அண்ட் ரைஸ் வில் கெட் பிகம் 6,
ஆர் இஸ் பார்ட்டி கோயிங் டு பிளே அண்ட் மெரினோ கம்ஸ் ஆஃப் த பெஞ்ச், அதெல்லாம் ரிமைன்ஸ் டு பி சீன். ஐ பட் திங்க் அண்ட் இன்னொரு பாயிண்ட், ரைஸ் அட் 8 போன சீசன் லெஃப்ட்ல வந்து அட் தட் டைம் ஹி ஹேட் மோர் ஆஃப் அந்த ப்ரொக்ரெஷன் ஆர் கேரியிங் ரோல் அண்ட் பாக்ஸ் கிராஷிங், அது வந்து இட்ஸ் இஸ் பிரெட் அண்ட் பட்டர். அவன் எங்க இருந்துனா பண்ணலாம், பட் செட்டில்டு பொசிஷன்ல இருக்கிறப்ப ஹி டசன்ட் ஆஃபர் தட் மச் த்ரெட் கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ் தட் யூ ஹேவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவர்ட்ஸ். அதுதான் மென்ஷன் பண்றதுக்காக Excuse me. வந்தேன். யெஸ் Yeah, and also on the low block situations, வந்துச்சுனாலே that he gets found out அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி. So you're looking at somebody who's learning the craft, and நான் அப்படிதான் பாக்குறேன். Still young, he's still got ways to go. Hopefully, doesn't cost us points. 3 points வர வரைக்கும் நீ எவ்வளவு லேர்னிங் வேணா எடுத்துக்கோன்றதுதான் என்னுடைய என்னுடைய இது அதுல. Exactly. All right, going to the other part of the big sixes. Spurs, City, Chelsea, Pool, all dominant victories. Pool probably played a decent opponent in Brentford. But மிச்ச மூணு பேரும் வந்து ஒன்னு எவர்டன், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 கேம் வந்து அவங்க வந்து ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி தான் விளையாடுவாங்க. சிட்டி வந்து பிளேட் இப்ஸ்விச் அண்ட் செல்சி பிளேட் வோல்ஸ். வோல்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இட் லுக் லைக் தே டென்ட் ஷோ அப் ஃப்ரம் த இது. ஹாஃப் டைம் பிரேக்ல இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த நாலு டீமுமே, ஸ்பர்ஸ், சிட்டி, செல்சி, லிவர்பூல், இவங்களோட பிளே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு போன வீக்கெண்ட். லாட் ஆஃப் கோல்ஸ், நிறைய ஃப்ளூயிட் அட்டாக்கிங் பிளே இருந்துச்சு அவங்களுக்கு. இது வந்து சைன் ஆஃப் திங்ஸ் டு கம் ஆப்வியஸா. இதுல வந்து செல்சி அண்ட் லிவர்பூல் ஆர் அண்டர் நியூ மேனேஜர்ஸ். நான் வந்து லிவர்பூல்ல இருந்து ஆரம்பிக்கிறேனே. வாட் ஆர் த குட் திங்ஸ் தட் யூ சி, வாட் ஆர் தி பேட் திங்ஸ் தட் யூ சி லிவர்பூலுக்கு? ஓகே, Or bad things, இல்லைனா improvement things. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஐ திங்க் அது எல்லா டீமுக்கும் இருக்கும். இட்ஸ் நாட் தட் புது மேனேஜர்னால ஆல்மோஸ்ட் ஈவன் சிட்டி பெப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் பேட் திங்ஸ் கூட யூ கேன் டேர்ன் தட், அதெல்லாம் இல்லை. அண்ட் கம்மிங் டு லிவர்பூல், லிவர்பூலில் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ பிரிட்டி நியூ ஸ்டைல் ஆர் சிஸ்டம். அண்ட் ஸ்லாட் சொல்ற மாரி இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கிளாப் அண்ட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு கிளாப். தேர் ஆர் ஸ்டில் பார்ட்ஸ் of Klopp's football at in Liverpool and slots like under slots style of play. So on the first goal neenga paathirundinga, it's a complete transition. Brentford oda corner Mo wins a duel and transition la we go and score a goal, which is the trademark of Klopp goal. Adu appo dhaan irukum, but at the same time naanga possession vechirukom, we have a lot of the ball, we dictate play, we control the tempo of the game. ஷார்ட் பாசஸ்ஸாக இருக்கட்டும் ஆர் பேக் பாஸ், நாங்கள் லாப்பால பேக் பாஸ்லாம் ரொம்ப கஷ்டம், சைட் பாஸ் ஆர் ஃப்ரண்ட் தூக்கி முன்னாடி தான் போடணும், பேக் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இட்ஸ் இட்ஸ் நியூ அண்ட் த டீம்ஸ் அடாப்டிங் டு இட் ரியலி வெல். அண்ட் டு ஸ்லாட்ஸ் அண்ட் டீம்ஸ் கிரியேட் என்னன்னா, அந்த டீம் இஸ் அ வெரி கேப்பபிள். ஐ மீன் அந்த சாலா, வேண்டைக், ட்ரெண்ட், இவங்கெல்லாம் வந்து தேர் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் ஹேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபுட்பாலிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். So, அவங்களுக்குலாம் அடாப்டிங் டு அ நியூ ஸ்டைல் வோன்ட் பி தட் டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு பிளேயர்ஸ் ஹவ் கம் ஜஸ்ட் கம் இன் அந்த மாதிரி. ஸோ கன்சிடரிங் வி ஹவ் நாட் பாட் இன் எனி பிளேயர்ஸ் அண்ட் அதே ஸ்குவாட் தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி சேம் ஸ்குவாட் வித் ஆல்மோஸ்ட் நோ அடிஷன்ஸ் அட் த மோமெண்ட். அப்படிங்கிறப்ப த டீம் நோ ஈச் அதர் வெரி வெல், கனெக்டிங்க்கு ஈஸியா இருக்கும், தே நோ ஹவு தே ஒர்க், ஸோ ஃப்ளூயிடா இருக்கு, விச் இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எங்க ரைட் சைடு வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி டேஞ்சரஸ், விச் கண்டினியூஸ் ஃபார் லாங் லாங் டைம். ட்ரெண்ட், சோபோஸ்லாய், சாலா, நாங்க ஓவர்லோட் பண்றோம், வி கெட் த பீப்புள் தேர் அண்ட் தென் வி புட் அ லாங் பால் ஆல் த வே அக்ராஸ் டு டிஆஸ் அண்ட் டிஆஸ் போய் 1v1 ரன் பண்றோம், ஸ்கோர் பண்றது தேர் ஆர் ஃபியூ சான்சஸ் பட் 1v1ல ரன் பண்றோம், வி ஹேவ் தட் அஸ் ஆஃப் நவ். அண்ட் நீங்க சொன்ன அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து த ஃபினிஷிங் ஃப்ரம் டிஆஸ் பட் ஃபேர் கிரெடிட் டு அந்த பிரென்ட்ஃபோர்ட் கோல் வாஸ் அன் அப்சல்யூட் ஸ்டன்னர். அவன் ரைட் ஃபுட்ல கோல் அடிச்சு நான் பார்த்தது இல்லை, லெஃப்ட் ஃபுட்ல பாட்டுன்னு ஒண்ணு வச்சா அந்த நெட் சத்தம் தான் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்பப்ப. இட் இஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல், டெஃபினட்டா வண்டர்ஃபுல் ஃபினிஷ். எனக்கு வந்து அந்த கோல் ஆஃப் த வீக் அப்படின்றதுல ஒரு செக்ஷன்ல வந்து அது அந்த கோல் அண்ட் அந்த பிசுமா கோல் ரெண்டு தான் எனக்கு அப்படியே கண்ணு அடிக்கும். பிசுமா கோல் அப்சல்யூட் ராக்கெட் அதெல்லாம். அண்ட் ஐ வில் கம் டு தட் அஸ் வெல். சோ ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ட்ரெண்ட் வந்து லூயிஸ் பாட்டர்னு ஒரு பிளேயர் வச்சிருந்தாங்க பிரென்ட்ஃபோர்ட் விங்ல, ஹி இஸ் மோர் ஆஃப் அ டிஃபென்சிவ் விங்கர், இஸ் மோர் ஆஃப் அ டிஃபென்சிவ் விங்கர் தென் அட்டாக்கிங் விங்கர். ஸோ ட்ரெண்ட், சாலா மூணு பேர் இருக்க, சப்போஸ் மூணு பேர் இருக்கப்ப தே ப்ரையாரிட்டைஸ் டிஃபெண்டிங் மோர் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ ஹி வாஸ் மார்க்கிங் ட்ரெண்ட். அப்போ நாங்கள் செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணோம்னா, சோபர்ஸ் லாய் வந்து வி ஹேட் எம் டூயிங் ரைட் பேக் ஷிஃப்ட்ஸ் மேக் அப்படின்னு மேக் ஷிஃப்ட் ரைட் பேக் ஷிஃப்ட்ஸ்.
ட்ரெண்ட் ஹி கோஸ் ஃபார்வர்ட் இன் டு மிட் ஃபீல்ட் ஆர் இன்வெர்ட்ஸ் அண்ட் சோபர் ஸ்லாய் அங்கே வந்துடும். ஸோ இட் சேஞ்சஸ் அ டைனாமிக். அப்போ இந்த சோபர் ஸ்லாய் மார்க் பண்ணிட்டு இருந்தது இஸ் ஒன் ஆஃப் த பிவட் பிளேயர்ஸ். ஸோ இப்போ பிவட் பிளேயர்ஸாக இருந்தால் லூயிஸ் பாட்டர் கோஸ் டு சோபர் ஸ்லாய், பிவட் பிளேயர் கம்ஸ் அக்ராஸ். அப்போ சாலா கேன் ஹோல்ட் த வித், அவன் முன்னாடி வரணும்னு இல்லை. அண்ட் யூ சா வான் டைக் பிங்கிங் பால்ஸ் ஆல் த வே அக்ராஸ் டு சாலா அட் டைம்ஸ். ஸோ அந்த பாசேஜ் ஆஃப் பிளே பார்க்கும்போது தான் எனக்கு கிளாப்போடைய மெமரி ட்ரிகர் ஆகுது. ஏய் எக்ஸாக்ட்லி. கிளாப் நீங்களா அப்படின்னு. அது எப்படி கல்ஃபோஸ் நிறைய ஃபேன்ஸுக்கு ட்ரிகர் ஆகுது, அது அப்பப்போ வலிக்குது குத்துது, பட் வி ஹவ் டு மூவ் ஆன். அதுதான் சொல்லணும். அண்ட் செல்சி சிக்ஸ் யா கோல்ஸ் சிக்ஸ் அபரேஷ் செல்சி தான். வந்து யா திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி அவுட் ஸ்டாண்டிங். செம்மையா இருந்தது. பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த். வூல்ஸ் கூட ப்ராபர்லி ஸ்கோர் 5, 4 or 5 goals ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. மிஸ் சான்சஸ் அண்ட் நாட் ஆஃப் சைட் ஓனர், ஒரு ரெண்டு ஆஃப் சைட். ஸோ இட் டென்ட் கோ அஸ் பர் த பிளான். செகண்ட் ஹாஃப்ல நீங்க சொன்ன மாதிரி ஐ டோன்ட் திங்க் தே கேம் அவுட் ரெடி. ஏதோ 12:30 கிக் ஆஃப் ஆடுற மாதிரி தேவர் சோ ஸ்லக்கிஷ். இட் டென்ட் லுக் அட் ஆல். அண்ட் லூசிங் மிட்ஃபீல்ட் பேட்டில்ஸ் டு செல்சி இஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல். ஏன்னா அவங்க வந்து ஒரு புது மேனேஜர். ஐ மீன் நோ டிஸ்கிரெடிட் டு த டீம், பட் வி நோ ஹவு செல்சி ஆர் பிளேயிங் அட் த மூமெண்ட். இட்ஸ் நாட் த ஃப்ளூவிட் குட் ஸ்டைல் ஆஃப் பிளே. தேர் ஸ்டில் அடாப்டிங் டு இட். அந்த பிளேயர்ஸ் இன்னும் அந்த ரிதம் இன்னும் வரல. லிவர்பூல் அண்ட் ஸ்லாட்டுக்கு வந்த மாதிரி செல்சி மரஸ்கர் கடியில் வரல. ஸோ அப்படிங்கிறப்ப அண்ட் லூசிங் தட் மெனி சேலஞ்சஸ், அண்ட் சேலஞ்ச் லூஸ் பண்ணுறது பரவாயில்ல, இஃப் இட் இஃப் தட் சீக்வன்ஸ் டைரக்ட் லீட்ஸ் டு அ கோல் தட் இஸ் ரியலி பேட். சரி ஒரு வாட்டி நடந்தால் பரவாயில்ல. த்ரீ கோல்ஸ் இன் அ ஸ்பேன் ஆஃப் 10 minutes. லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரே ஷாட் டு அ கோல். எக்ஸாக்ட்லி. அந்த பாமர் கோல் டு மேடுவேக்கே, மேடுவேக்கே கோல். ஆமா, அது வந்து ஜோசியஸா வந்து அட் தட் பாயிண்ட் வந்து மைட் அஸ் வெல் கோல் பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கலாம். கோல்ல எடுத்து எக்ஸாக்ட்லி. பிரயோஜனமே இல்ல. யா சோ ஐ திங்க் நான் வந்து மிட்ஃபீல்ட் பேட்டில் லூஸ் பண்றாங்க, நான் இவ்வளவு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி லூஸ் பண்ணலாம், ஆனா மூணு வாட்டி லூஸ் பண்றப்ப மூணு வாட்டியும் போய் அவங்க போய் கோல் அடிச்சா யூ ஆர் லேர்னிங் நத்திங் ஃப்ரம் வாட் ஹேப்பன் 2 minutes அகோ. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ வுல்ஸ் வந்து வாஸ் ஒன் ஆஃப் அ டீம் தட் குட் ஹவ் டன் ரியலி ரியலி வெல். பட் இப்ப பாக்குறப்ப இட் மை பி ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஆர் கோயிங் டு ரியலி ரியலி பேட். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸ்பர்ஸ் அண்ட் அண்ட் சிட்டி, அவங்களுக்கு எனி ஓகே. ஸ்பர்ஸ் வந்து ஆப்வியஸா போன கேம் வந்து தே ட்ரூ அகேன்ஸ்ட் லெஸ்டர் 1-1. பட் இந்த கேம் வந்து ரைட் ஆஃப் த பேட் எக்ஸ்கியூஸ் மீ ரொம்பவே சூப்பராக விளையாடினாலும் சிட்டி ஸ்டார்டிங் தே காட் சக்கர் பஞ்ச் மாதிரி. பட் அதுக்கப்புறம் சம ரெஸ்பான்ஸ் தட் வாஸ் ஐ திங்க் கமெண்டபிள். கமெண்டபிள் ஃப்ரம் சிட்டின்னு சொல்றதா இல்ல வந்து ஆப்போசிஷன்னால எவர்டன் இப்ஸ்விச் அதனால இப்படின்னு சொல்றதா? திங்க் ஃபர்ஸ்ட் சிட்டி பார்த்தா இட் வாஸ் ரியலி நைஸ் குட் ஒர்க் கோல் இப்ஸ்விச்சுக்கு. ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இட் வாஸ் அ குட் கோல். பட் அதுக்கப்புறம் சிட்டி ஃபவுண்ட் இட் வெரி ஈஸி டு பிளே அரவுண்ட் தம். அது நாட் அடாப்டிங்கா இல்லைன்னா அது என்னன்னு தெரியல. ஏன்னா த ஃபர்ஸ்ட் 10 minutes சிட்டிக்கு வந்து தேவர் பிட் ஸ்டாக்னன்ட், அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் பண்ண முடியல. பட் ஒரு 10 minutes அப்புறம் தே ஆஃப்டர் இப்ஸ்விச் ஸ்கோர் தேர் கோல் தே ஃபவுண்ட் பாசஸ் வெரி ஈஸிலி. ஸோ ஐ ப்ராப்ளி சே இப்ஸ்விச் கைண்ட் ஆஃப் கேவ் இட் டு சிட்டின்னு தான் சொல்லணும். லைக் நான் கோல் அடிச்சுட்டேன், நான் இனிமேல் ஐம் ஜஸ்ட் கோன் ஸ்டே பேக் அப்படின்ட்டாங்க. பட் ஒரு இன்டென்ட் இல்லாத மாதிரி விளாண்ட மாதிரி இருந்தது. லைக் லைக் எப்படி சொல்றது, நைஃப் த்ரூ பட்டர், தட் இஸ் ப்ரிட்டி மச் இட். ஆல்மோஸ்ட் எவ்ரி அட்டாக் சிட்டி வென்ட் ஃபார் ஆஃப்டர் தட் வாஸ் ஆல்மோஸ்ட் லீத்தல். ஹாலண்ட் பால் போச்சுன்னா அடுத்தது கோல். எஃபிஏல் எத்தனை பாயிண்ட் ஏதுன்னு ரிஃப்ரெஷ் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருந்தது எனக்குலாம். கேப்டன் ட்ரிபிள் கேப்டன், ஓகே எத்தனை பாயிண்ட், டைம்ஸ் டூ டைம்ஸ் த்ரீ, அந்த மாதிரி மேட்ச் தான் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் நிறைய பேர். அன்பிலீவபிள். எனக்கு வந்து ட்ரிபிள் கேப்டனில், நான் ட்ரிபிள் கேப்டன் இது வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆனதே கிடையாது எஃபிஎல் ஹிஸ்டரியில. பட் நான் வந்து ஐ வாஸ் திஸ் க்ளோஸ் டு மேக்கிங் எ ட்ரிபிள் கேப்டன். சரி டபுள் கேம் வீக்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன். நிறைய பேர் அதான் பண்ணாங்க. ஐயா இப்ப நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் அவன்கிட்ட பால் பால் வெளில போனதுக்கு அப்புறம் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அவன் கால்கிட்ட போனப்ப நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நடந்தது. ஸோ கிரெடிட் டு சிட்டி. ஏன்னா லைக் அவ்வளவு சான்சஸ் இருக்கிறப்ப தேவன் தேவர் ரியலி குட் இன் ப்ரீ சீசன். ஏன்னா ஸ்குவாட் இல்லாதப்ப. ஸோ அப்படிங்கிறப்ப தேர் ஷோயிங் சைன்ஸ் தேர் ஆல்சோ தேர் ஸ்டெப்பிங் அப் தேர் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி.
ரைட் ஸோ ஓகே யா, அண்ட் ஸ்பர்ஸுக்கு வரப்ப நான் மிட்ஃபீல்ட் லைனை பார்த்தப்ப மூணு டிஃபெண்டர் ரொமேரோ, வேண்டவன், பிசுமா, பாக்கி எல்லாரும் அட்டாக்கிங் பிளேயர்ஸ். மேடிசன் அண்ட் குலசெவ்ஸ்கி வர் அதர் டூ மிட்ஃபீல்ட் பிளேயர்ஸ். ஜான்சன், சான் அண்ட் ஓடுபாய் சம் ஒன் அப் ஃப்ரண்ட் பேர் ஓடுபாய் மாதிரினே. ஆ ஓடுபே, தோஸ் த்ரீ பிளேட் அப் ஃப்ரண்ட். மூணு டிஃபெண்டர் தான் வச்சு விளாண்டாங்க, ஏன்னா யூஸ்வலாக அவங்க பிவட் விளாட்றப்ப தேவ் டூ டிஃபென்சிவ் பிவட்ஸ் லைக், ஐ மீன் ஒன் இஸ் அட்டாக்கிங் பட் ஹி ஆல்சோ ஹெல்ப்ஸ். ஆனா இப்ப ரைட் மிட்ஃபீல்ட் பார்த்தா மேடிசன், குலசெவ்ஸ்கி அண்ட் பிசுமா, தே வெண்ட் ஆல் அவுட். அண்ட் ஃபேர் யூஸ்ட் அண்ட் எவர்டனோட பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, ஏன்னா எவர்டன் தேர் பிரிட்டி குட் இன் ட்ரான்சிஷன், அட்லீஸ்ட் யூஸ் டு பி. இந்த சீசன் தேர் நாட் தட் குட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆஞ்சஸ் பிரேவ்னஸ் டு கோ ஆல் அவுட் அண்ட் எவர்டன்ஸ் லேக் ஆஃப் ஹோல்டிங் ஆன் டு கேம்ஸ் அண்ட் பிளேயிங் வெல். ஓகே. இவங்களுக்கு ஸ்பர்ஸுக்கு வந்து இட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரிக்கி ஃபிக்ஸ்டர்ஸ் கம்மிங் அப். அவங்க வந்து நியூ கேசில் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தே பிளேயிங் ஆர்ஸ்னல் அண்ட் தென் பிரென்ட்ஃபர்ட். ஸோ இட்ஸ் மேபி நெக்ஸ்ட் டூ ஃபிக்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கி ஃபிக்ஸ்டர்ஸ் ஃபார் ஸ்பர்ஸ். அண்ட் பிரென்ட்ஃபர்ட் முடிச்சுட்டு உடனே மேன் யுனைடெட் ஆடுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பேக் டு பேக் டு பேக் டு பேக் அந்த மாதிரி இருக்க போது. ஸோ தி ஜஸ்ட் ஹேவ் டு கண்டினியூ தட் மொமெண்டம். பார்ப்போம். அஸ் லாங் அஸ் ஸ்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசா பண்ணல அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். நான் ரொம்ப ஃபீல் பண்ணல. பட் இன்னொரு அந்த யுனைடெட் அப்படின்னு சொன்ன உடனே மான்செஸ்டர் யுனைடெட் வந்து தே லாஸ்ட் கேம். பட் லாஸ்ட் சீசன் யுனைடெட்க்கும் இந்த சீசன் யுனைடெட்க்கும் சோஃபா ரெண்டு கேம்ல வந்து 10-0 டீமா இது அப்படின்ற மாதிரி, போன சீசன் 10-0 டீமா இது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா, ஐ தாட் ரெண்டு கேம்லயுமே தே வர் ரியலி குட். அண்ட் பிரைட்டனோட தே ஹேட் நிறைய ரியலி குட் மொமெண்ட்ஸ் இந்த கேம். கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு சான்சஸ். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஹவு ஹி டசன்ட் ஹாவ் அ கோல் ஆர் அன் அசிஸ்ட் சோ ஃபார் எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் த வே தே லாஸ்ட் த கேம் ஆர் வே தே கன்சிடர்ட் போத் த கோல்ஸ் போன சீசன் ரிலேட்டட் அப்படியே மாறினாங்க ஒரு செகண்டுக்கு அந்த ரெண்டு மொமெண்ட்ல. என்ன நினைக்கிறேன் ஏ ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுல ஐ வுட் ஸ்லைட்லி டிஸ்அக்ரி ஆன் தட். நியூ லுக் யுனைடெட் நீங்க சொன்னீங்க, அவங்க பிரஸ் பண்றப்ப இட்ஸ் அன் அப்சல்யூட்லி நியூ லுக் யுனைடெட், 100% ஐ அக்ரி. மவுண்ட் அண்ட் அமேட் வந்து தே ஹவ் பீன் அப்சல்யூட்லி இன்க்ரெடிபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரெஸிங். அந்த ஆப்போசிஷன் பால் இருக்கப்ப அந்த ஸ்பேஸ் க்ளோஸ் டவுன் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த மேனை மார்க் பண்றதா இருக்கட்டும், தே வின் இம்மென்ஸ் இன் தட். ஆனா தே ஹாவ் தி எக்ஸாக்ட் காப்பி பிக், ஐ மீன் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி போட்டா அதே இஷ்யூஸ் இருக்கு அவுட் ஆஃப் பர்ஷன். அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த சென்டர் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் ஆர் ரைட் பேக் இஸ் சோ மச். மிட்ஃபீல்ட் கேப் சென்டர்ல இட் இஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் தே கேன் பிளே த்ரூ, லைக் ஆப்போசிஷன் டீம்ஸ் கேன் ஈஸிலி பிளே த்ரூ அட் டைம்ஸ். ஆனா அவங்க பிரெஸ் நல்லா இருக்கிறதுனால இட் ஹஸ் ரெடியூஸ்ட் அ பிட். ஸோ இன் பொசிஷன் தே இம்ப்ரூவ்ட் அ லாட், கிரெடிட் டு டூ பிளேயர்ஸ் அண்ட் ஆல்சோ கிரெடிட் டு டென்ஹாக், ஏன்னா அந்த சிஸ்டம் கொண்டு வரதுக்கு ஹி காட் த பிளேயர்ஸ் அண்ட் ஹி இஸ் யூசிங் தெம் வெல். ஆனா அவுட் ஆஃப் பொசிஷன்ல தே ஹாவ் த சேம் இஷ்யூஸ் அஸ் வெல். அண்ட் நீங்க சொன்ன அந்த டூ கோல்ஸ் கன்சிடர் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல் கூட ஐ வுட் சே இட்ஸ் ஃபைன், செகண்ட் கோல் இஸ் கிரிமினல். யூ ரெண்டு நாலு பேர் பிளேயர், இருந்தாங்க. நாலு பேர், ஏன்னா ஐ திங்க் இட் இஸ் பெட்ரோ சம்மன் எல்ஸ் அண்ட் டூ டூ அதர் பீப்புள் வேர், நாலு பேர் இருந்தாங்க. Yeah, but two people are ஜான்சன் marked. Two people were in. டூ பீப்புள் ஆர் மார்க், டூ பீப்புள் இந்த ஃபார் போஸ்ட். Right. ஸோ டெலிக்ட் பின்னாடி நாலு பேர் இருந்தாங்க வித் நோ ஒன் மார்க்கிங் தம். திஸ் இஸ் இது வந்து இது இந்த கோல் கன்சீட் பண்ணதுக்கு யாராச்சும் 10-ஆக அடிச்சா எனக்கே கோவம் வரும், நானே அவன் அடி 10-ஆக அடிப்பேன். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டவுன் டு த பிளேயர்ஸ். காசிமீரோ அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன்ல மார்க் பண்ணிட்டு பால் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா சார் ஓடிட்டார் ஃபார்வர்ட் மாரி கோல் அடிக்கிறதுக்கு. This go second goal cannot be blamed on Ten Hag, no matter what, and I'll stand by that for my life. அது வந்து அந்த அந்த டிசிப்ளின் ஃபார் பிளேயிங் ஆல் ஆஃப் த ஃபுல் டைம் மிசில் வரைக்கும் விளாடுற அந்த டிசிப்ளின் வந்து அது இன்கிரைண்டா இருக்கணும். அது இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்க லாஸ்ட் சீசன் வந்து அவங்க எத்தனை கோல்ஸ் வந்து கட் பேக் கிராசஸ்ல கன்சீட் பண்ணிருக்காங்க செட் பீசஸ்ல, இட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் தி பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த டிஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ட்ரூ.
வெரி அது ட்ரூ. வந்து மேனேஜர்ஸ் வந்து சொல்லி கொடுக்க முடியும், நீங்க நில்லுடான்னு சொல்ல முடியும், அவனை அங்க போய் நிக்க வச்சு இப்படி புடிச்சிட்டு இங்க பார் ஹெட் பண்ணி தூக்கி டேக்கிள் பண்ண முடியாது, சொல்லிதான் தர முடியும். இட்ஸ் Draw அப் the டு த horse to பிளேயர்ஸ் the water, அப்படின்றது. ஆ ஆமா எக்ஸாக்ட்லி, கூப்பிட்டு போய் வைக்க தான் முடியும், குடிச்சாதான் குடிக்க கரெக்ட் முடியும். ஸோ கரெக்ட். ஏ ஐ ஓகே திங்க் நிறைய டெனாக வந்து ஐ ஹவ் கிரிட்டிசைஸ்ட், அ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கிரிட்டிசைஸ்ட், பட் சர்டன் திங்ஸ் ஆர் ஸ்டில் டவுன் டு பிளேயர்ஸ். அது வந்து த பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணாதான் சேஞ்ச். தென்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம் இன் திஸ் சினாரியோ ஹி டஸ். அதுக்கு பிளேயர்ஸும் தே ஹாவ் டு ஈக்குவல் அண்ட் லெவல் அப், அப்பதான் அந்த கிளப் கேன் கோ ஃபார்வர்ட், அந்த டீமும் அவங்க நல்லா விளையாட முடியும். ஸோ ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருந்தேன் அவங்க தோத்துட்டு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஓகே கிரிட்டிசிசம் டென்னாக் மேல வைக்கிறப்ப யாருக்கா இருந்தாலும் நம்ம ஃபேரா வைக்கணும். ஸோ அதுக்காக தான் ஐ எம் சேயிங் இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட். நான் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ, அது பிளேயர்ஸ் தான் வந்து தே ஹவ் டு ஐடென்டிஃபை கண்ட் ஐ மீன் சேஞ்ச் பண்ணணும். ரைட். ஓகே பிஃபோர் வி கோ டு த நெக்ஸ்ட் செக்ஷன், ஒன் அதர் திங் நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன், அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். பிரைட்டன் இந்த சீசன் அவங்க வந்து கிராம் பாட்டர் போனாரு, ரோபர்ட்டோ டிசர்வி வந்தாரு, இப்போ டிசர்வி போயிட்டு யாரோ ஒரு ஃபுட்பால் மேனேஜரை கூட்டின்னு வந்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஒன்னு வந்து தட் டசன்ட் டிஃபர் வந்து பிரைட்டனோட ஸ்டைல் ஆஃப் பிளே. அவங்களை வந்து யார் மேனேஜரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. பிளஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ். பழைய சீசன்ல வந்து இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தே ஃபால்டர் மிடில் ஆஃப் தி இதுல லேட்டர் ஆஃப் தி சீசன்ல. இந்த சீசன் ஏதாவது டிஃபரெண்டா இருக்குமா உங்களுக்கு? நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆமா, ஐ திங்க் தேர் ஒன் ஆஃப் த கிளப்ஸ் தட் தட் ஸ்பெண்ட் த மோஸ்ட் இன் த பிரீமியர் லீக் நினைக்கிறேன், செகண்ட் மோஸ்ட். செகண்ட் மோஸ்ட். யா அண்ட் கிரெடிட் டு செல்சி தெம், இருக்கிற வரைக்கும் அடுத்த ஒரு ஃபியூ ஓ இயர்ஸ்க்கு யாரும் ஃபர்ஸ்ட் அத வர முடியும். மறந்துட்டேன், ஒரு ஃப்ளோ அந்த கிளப் இருக்குன்னு ஒரு ஃப்ளோல மறந்துச்சு. ஸோ யா ஐ திங்க் கிரெடிட் டு தெம், ஏன்னா அவங்க வாங்குற சைனிங்ஸ்லாம் தே ஆர் டூயிங் எக்ஸப்ஷனலி வெல் ஃபார் தெம், அவங்களுக்கும் பண்றாங்க அண்ட் இஃப் தே கோ டு அதர் டீம்ஸ் தே டூ வெல் தேர் அஸ் வெல். ஸோ அப்படிங்கிறப்ப தே ஹாவன்ட் ஐ ஃபார் டேலண்ட் அப்படிதான் சொல்லும். ஸோ அவங்க போய் வாங்குறாங்கன்னா ஐ வாண்ட் ஹாவ் எனிதிங் அகேன்ஸ்ட் தெம் பிகாஸ் தே ஹவ் காட் தட் மச் பேக் இன் ரிட்டர்ன் அண்ட் மோர். வெரி ஸோ ட்ரூ. அதை தான் அவங்க போய் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ தட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் நீங்க சொன்ன அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பாலுக்கு ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி நைஸ், ஏன்னா பாட்டர், டிசர்பி அண்ட் ஃபேபியன் ஹர்ஸ்லர் மூணு பேரும், யா ஹர்ஸ்லர் மூணு பேரும் ஒரு வென் டயக்ராம்னு சொல்லுவாங்களே, அந்த வென் டயக்ராம் போட்டால் தே ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் காமன். ஸோ பிளேயர் ஐடென்டிஃபிகேஷனும் சரி, மேனேஜர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் சரி, பிரைட்டனுக்கு வந்து தே நோ வாட் தேர் டூயிங், லைக் அந்த ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன் பிரைட்டன் சிஇஓ ஒரு ஓனர் இஸ் சைல்டுஹுட் பிரைட்டன் ஃபேன். ஸோ அவங்கள வந்து அந்த ஃப்ரம் த டெப்த்ஸ் பார்த்து ஹி ஹஸ் கம் டு திஸ் லெவல்னா கிளப் எவ்வளவு பத்திரமா ஹி டேக் கேருங்கிறது, இட்ஸ் கரெக்ட். அண்ட் ஹி இஸ் டூயிங் தட் வெரி வெல். ஸோ அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரைட்டன் ஃபேன்ஸ், ஓகே ஹாப்பியா இருங்க. ஸோ ஐ திங்க் தேல் டூ ரியலி வெல். பட் போன சீசன் வந்து ஐ திங்க் டிசர்பி வந்து பீப்புள் ஸ்டார்ட் ஃபிகரிங் இட் அவுட் அந்த சிஸ்டம் அண்ட் ஹி டென்ட் அடாப்ட் டு இட். எஸ் ஹேர்ஸ்லர் அகிரீட். வந்து யா ஹர்ஸ்லர் வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் அ ரியலி குட் சிவி அண்ட் ரெக்கார்ட் மெமரி. ஸோ ஐ திங்க் ஹி வில். அண்ட் இன்ஜுரிஸ் போன சீசன் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இந்த சீசன் எப்படி போகும் தெரியல, பட் ஐ எக்ஸ்பெக்ட் தம் டு டூ ரியலி வெல் இந்த கமிங் சீசன். இந்த சீசன் வந்து லைக் புது மேனேஜர் இருந்தாலும் இட் டேக் சம் டைம், பட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் நல்லா இருக்கு. ஸோ ரெண்டு மூணு சீசன் போக போக ஐ திங்க் தேல் டூ ஈவன் பெட்டர். ரைட். ஓகே கோல் ஆஃப் த வீக், நிறைய கோல்ஸ் இருந்துச்சு இந்த வாரம், ஏதாச்சும் ஒன்று டஸ் இட் ஸ்டாண்ட் அவுட்? ஐ திங்க் நா ஐ வில் கோ வித் லூயிஸ் டியாஸ் கோல் லூயிஸ் அகேன்ஸ்ட் டியாஸ். பிரென்ட்ஃபர்ட். ஏன்னா இன் அ ஸ்லாட் ஸ்லாட் ஃபுட்பால் ஒரு கிளாப் கிளாப்பெஸ்க் கோல், அதோட கிளாப்பெஸ்க் கோல் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி காட்ட முடியாது. நீங்க அந்த அப்படியே பேன் பண்ணி ஏகன் கிளாப் செலிப்ரேஷனை போ கரைச்சு வச்சிருந்தீங்கன்னா நோ ஒன் உட் ஹவ் க்வெஸ்சன்ட் யூ, அந்த அளவுக்கு ஏகன் கிளாப் கோலா இருந்தது. அண்ட் டிஎஸ் லெஃப்ட் ஃபுட் ஃபினிஷ் லெஃப்ட் ஃபுட், அதெல்லாம் எஸ் ஐயோ நான் சொன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டனி எஸ் ரைட் ஃபுட்ல கோல் அடிச்சால அந்த மாதிரி எங்களுக்கு டிஎஸ் லெஃப்ட் ஃபுட்ல கோல் அடிச்சது இருந்தது. இதுல ஹைலைட் என்ன, ஆண்டனி மொத்தமா மூணு கோல் தான் அடிச்சிருக்கான், சோ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா. தேங்க்யூ, கொஞ்சம் அடி கம்மியாச்சு. எனக்கு வந்து சொல்லும் போதே லைட்டா
வாமிட் வர சென்சேஷன் வருது. பட் பிசுமாவோட கோல் வந்து ஐ தாட் இட் வாஸ் ஓ அ லவ்லி யா, கோல். அப்சல்யூட் ஸ்டன்னர் அது. ஆமா, டாப் ஆஃப் த போஸ்ட் அப்படியே கோயிங் இன், ராக்கெட் ஆஃப் அ கோல், ரொம்பவே ஸ்வீட் ஸ்ட்ரைக். கான்ட்ரவர்சி எல்லாம் மாட்டினாரு பிசுமா கேம் ஓ சீசன் ஆரம்பிக்க முன்னாடி, பட் ஒரு மாதிரி அந்த ரிடீம் பண்ற பலூன் மாதிரி ஊத்துனது வந்து. சம்திங். எஸ் லாஃபிங் கேஸ். ஓகே. ஐ திங்க் ஐ மென்ஷன் திஸ் அஸ் வெல். வுல்ஸோட ஒரு கோல் வந்து சாக்கோஃபர் ஆஃப் சைடுக்கு, லெமினாவோட ஒரு ஸ்ட்ரைக், பியோர் பியோர் பவர். That is true. ஆமா, Yes. அடிச்ச ஸ்பீடுக்கு ஸ்டான்ச்சர்ஸ் நின்னா, லைக் ஆமா. கீப்பர்ஸ் ஆர் எப்படி சொல்றாங்க, ஒரு தேர் இஸ் எ வேர்ட் ஃபுட்டட்னு சொல்லுவாங்க, ஒன் ஃபுட்டட் அப்படின்னு, ஆர் Yes. பிளான்டட். ஆ பிளான்டட், Planted. ஹிஸ் Yes. ஃபீட் வாஸ் பிளான்டட், ஒருத்தர் Right. மூவ் பண்ண முடியல. இட் வாஸ் அப்சல்யூட் ஷியர் பவர். அதெல்லாம் எனக்கு அந்த கோல் சூப்பரா பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Very unfortunate. And the goal ruled out ஆ on it. யா யா Excuse me. In the first week, எசேவோட கோல் ஒன்று ரூல் அவுட் ஆச்சு, ஒரு ஐயோ கேவலமான ஒரு ஃபவுல் டிசிஷனுக்கு. அதே எனக்கு அந்த கோல் ரூல் அவுட் ஆனப்போ எனக்கு அதான் தோணுச்சு, வா போன வாரம் அது இந்த வாரம் இது, அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு லெஜிட்டிமேட் இது ரீசன் இருந்துச்சு. இது ப்ராப்பர் ரீசன். ஓகே. ரைட், ஸோ ஒன் பிளேயர் தட் ஸ்டூட் அவுட் இந்த கேம் வீக்லனா, ஹூ டு யூ திங்க் அக்ராஸ் கேம்ஸ் தட் யூ சீன்? ஒரே செகண்ட், அந்த பிளேயர் பேர் மறந்துருச்சு. யார்கன் ஸ்ட்ராண்ட் லார்சன், வுல்ஸ் ஸ்ட்ராண்ட் லார்சன். ஓகே, ஸ்ட்ராண்ட் லார்சன். நம்பர் சோ 9 ரீடிஃபைன் பண்ற மாதிரியா? அந்த அளவுக்குலாம் சொல்லுவேன்னா தெரியாது, பட் ஏன்னா நான் அவன் ஃபர்ஸ்ட் கேம், நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தது கிடையாது. ஸோ ஓகே. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேம் ஐம் வாட்சிங். ஸோ அவன் நல்லா பண்ணான்னு எனக்கு தோணுச்சு, எஸ்பெஷலி ஹி ஸ்கோர்ட் அ கோல் அஸ் வெல். ஸோ ஐ திங்க் ஹி ரியலி ரியலி வெல். நான் ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 கேம்ஸ் அந்த வாரம் பார்த்துருப்பேன், எல்லா கேமும் பார்க்கல. ஸோ அதில் வந்து மை ஸ்டாண்ட் அவுட், யா லைக் கொஞ்சம் யூனிக் புதுசாக ஒரு பிளேயர்னா ஐ வுட் சே ஸ்ட்ராண்ட் லார்சன். ஓகே, எனக்கு வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் நேம் என்னது, மோர்கன், மோர்கன் ராஜர்ஸ், ஓ ஆஸ்டன் அஸ்டன்லா, வில்லா மிட்ஃபீல்டர். யா எங்க ஆஸ்டன் மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் ரெண்டையும் சிங்கிள் ஹேண்டா நக் அவுட்டான். அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் கம்பைன்ட் வித் பால் ஹோல்டிங் கேப்பபிலிட்டி, இது ரெண்டும் வச்சு எனக்கு வந்து எவ்வளோ சர்ப்ரைஸ். நான் ஃபர்ஸ்ட் சிட்டி எப்படி விட்டாங்க அவனை, ரெண்டாவது மிடில்ஸ்புரோ எப்படி அவனை வெறும் 12 மில்லியனுக்கோ ஏதோ தான் வித்திருக்காங்க. உன்னோட பொட்டென்சியலை யாருமே பார்க்கலையா? ஏன்னா அவன் ப்ரீ சீசன்ல வந்து ஒரு ஒரு இம்ப்ரெஷன் பண்ணிட்டு இட் வாஸ் லைக் ஓகே, ஆஸ்டன் வில்லாக்கு ப்ராமினெண்டா ஃபீச்சர் ஆவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்ல ஹீஸ் ஒன் ஆஃப் த பிரைட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி இயரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. இவன் வந்து ஐ டோன்ட் ஐ திங்க் மார்கன் ராஜர்ஸ் உடைய நேஷனாலிட்டி இங்கிலாந்து தான் நினைக்கிறேன். பட் இந்த ரேட்ல போயிருந்து போறானா நெக்ஸ்ட்? ஆமா, இஸ் ரெப்ரசென்டட் இங்கிலாந்து ஆல் யூத் லெவல்ஸ் அப் டு 121. அநேகமா நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ஹில் பிரேக் த்ரூ இன் டு தி டீம் என்ன நினைக்கிறேன். யா ஐ திங்க் மான்ஸ்ட்ரஸ் ஃபிசிக்கல் அண்ட் பால் கேரியர். அந்த எஸ் பால் கேரியிங் எபிலிட்டி ஃப்ரம் டீப் டு ஆல் தி வே அப் ஃப்ரண்ட், அது வந்து இட் வாஸ் அப்சல்யூட்லி இம்பாக்டபுள். லைக் ஒரு வாட்டி பண்ணா இட்ஸ் ஃபைன், கன்சிஸ்டன்ஸா ஹி டிட் இட் 3-4 டைம்ஸ். ஸோ ரைட். அதெல்லாம் இட் வாஸ் ரியலி ரியலி நைஸ். அண்ட் அஸ் அ பிளேயரா ஐ ரியலி லைக். நான் அவனை ரொம்ப பார்த்தது கிடையாது, ஜஸ்ட் இருக்கும் அங்கங்க ஒன்று ரெண்டு கேம்ஸ். அண்ட் ஆஸ்டல் கேம் தான் லைக் ப்ராப்பரா ஒரு 90 மினிட்ஸ் பார்த்த மாதிரி. ஸோ சேம். ஹி டிட் ரியலி ரியலி வெல். எனக்கு வந்து லைக் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஹிம், ஏன்னா ஆஸ்டன் ப்ரீ சீசன் பார்க்கல. ஸோ ஐ டென்ட் நோ ஹூ தேர் பிரேக் அவுட் பிளேயர் ஆர் ஸ்டார் பிளேயர், எனக்கு சுத்தமாக ஜீரோ ஐடியா. பட் ஃபர்ஸ்ட் 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 கேம் வீக் யார் விளையாண்டாங்க, வுல்ஸ் வெஸ்ட் ஹாம், வெஸ்ட் டைம் விளாட்றாங்க. யா எஸ் யா ஐ டோன்ட் திங்க் ஐ வாட்ச் தட் கேம் ஐதர். ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் ட்ராவலிங் அப்போ. ஸோ யா இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் நான் வில்லாவோட பார்க்குறேன் சீசன். இட் வாஸ் அப்சல்யூட்லி அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ராஜர்ஸ். ஐ திங்க் நைஸ். எஸ் அ லாட் ஆஃப் இங்கிலாந்து பிளேயர்ஸுக்கு வந்து தே ஹாவ் தட் தட் திங் இன் தம், லைக் ஒரு ஃபிளேயராக இருக்கட்டும், இந்த டெக்னிக்கல் குவாலிட்டி ஒரு எபிலிட்டியாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் இட்ஸ் மோர் ஆன் ஹவு தே டெவலப். லைக் ரைட். இந்த குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு பிளேயர் வந்து இட்ஸ் ஹீஸ் இட் சான்சஸ் ஆஃப் ஹிம் கோயிங் அப்சல்யூட்லி நோ வேர் இஸ் வெரி லெஸ். பட் அவன் ஒழுங்காக கண்டினியூஸாக ஹஸ் டு ஒர்க் ஆன் செல்ஃப் அண்ட் மேக் கரெக்ட், பெட்டர் இம் செல்ஃப். வெரி அது ஒர்க் ட்ரூ, பண்ணிட்டே இருந்தால் ஹில் பிரேக் அவுட். ஏன்னா இங்கிலாந்து ஸ்குவாடு வந்து பிரேக் அவுட் பண்ணுறது இட்ஸ் நாட் தட் ஈஸி, எஸ்பெஷலி வித் ட்ரூ. குவாலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் இப்போ ஆமா, இருக்கிற பிளேயர்ஸ்க்கு. ஸோ ஃப்ரண்ட்ல ரொம்ப வந்து தெர் இஸ் ஹாரி கேன்,
இஸ் ப்ராபப்ளி அனதர் 2 குட் இயர்ஸ் லெஃப்ட் இன் ஹிம். இங்கிலாந்து ஸ்ட்ரைக்கர்ன்றதுனால அவனை அப்படியே தூக்கி கேப்டன் அப்படியே தூக்கி போடுவாங்களா தெரியல. ஃப்ரண்ட்ல வந்து ஃபோர்டன், சாக்கா, பால்மர், இவங்க மூணு பேரு. ரஹீம் ஸ்டெர்லிங் ஸ்டெர்லிங் ஐ திங்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வாழ்க்கை ஃபுட்பால்ல. சும்மா சொன்னேன். பட் இது தவிர ஆலி வாட்கின்ஸ், எஸ்ஏ, டோனி டோனி, டேலண்ட் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு அவங்களுக்கு. இட் ஜஸ்ட் ரிமைன்ஸ் டு பி சீன் அவங்க அதை எப்படி யூட்டிலைஸ் அண்ட் பண்றாங்கன்னு. குவிக்லி கன்சிடரிங் சவுத் கேட் இஸ் கான், பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் பிளேயர்ஸ். பாட்ச் டு யூஎஸ்ஏ. ஸோ இப்ப பெரிய மேனேஜர் யார் இருக்காரு? டூகல் டு இங்கிலாண்டா? இல்ல, லீ காஸ்ட்லி இஸ் இன்டர் மேனேஜர் இப்போ, அண்டர் 21 கோச். ஓகே, சோ அண்டர் ஆல்ரைட். 21 இங்கிலாந்து கோச் வந்து ஹி ஹஸ் பீன் ப்ரோமோட்டட் டு அஸ் an இன்டர் மேனேஜர். சவுத் கேட் அப்படிதான் வந்தான். சவுத் கேட் மிடில்ஸ் ப்ரோ ஏதோ டீம் கோச் பண்றதுன்னு இருந்தான் சவுத் கேட். அப்படியா? சவுத் ஐ தாட் ஹாம்டன் ஹி ஆர் வாஸ் சம் ஹி ஹி இஸ் ஹி வாஸ் கோச்சிங் எ ஃபுட்பால் டீம் ஒரு 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 சீசன் ஆர் சம்திங். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி விச் டீம் இட் வாஸ். ஏ சவுத் கேட் இந்த இங்கிலாந்து நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் 2016 டு 2024 போட்டிருக்கு. இங்கிலாந்து நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு he was there for யா, ages. ஹி வாஸ் தி அண்டர் 21 மேனேஜர் ஃப்ரம் Middlesbrough. 2013 ஃப்ரம் Yeah. 2013 Oh. டு 16, ரிமெம்பர். 17. Yeah. He யா went from யா Middlesbrough to England Academy to England Under 21 to England. எஸ். எனக்கு எப்படி Okay. ஞாபகம் இருக்குன்னா, இவன் தானே பிக் சாம் ரீப்ளேஸ் பண்ணது இந்த ஸ்கேண்டல்ல மாட்டின பிறகு. Oh yeah. ஆமா. I just realized that. Yeah. அப்போ பிக் சாம் ஃபயர் பண்ணாங்க, அண்டர் 21ல இருந்து ப்ரமோட் பண்ணாங்க, அப்புறம் அவர் அப்படியே தங்கிட்டாரு. ஓகே. ஏன்னா தேர் வாஸ் திஸ் திங் கோயிங் அரவுண்ட் என்னன்னா, மிடில் பீரியட்ல இருந்து ஹி டைரக்ட்லி வென்ட் டு இங்கிலாந்து டீம். ஸோ வேற எந்த கிளப்பும் மேனேஜ் பண்ணல அப்படின்னு ஒரு, ஏன்னா யுனைடெட் ரூமர்ஸ் வந்தப்போ வந்தது. ஸோ ஐ தாட் மிடில் பீரியட்ல இருந்து ஹி டைரக்ட்லி வென்ட் டு இங்கிலாந்து மெயின் நோ, டீம். பட் 21ஸ்ல இருந்து தென் ஹி வெண்ட் அப் டு தேர் மெயின் டீம். பட் டு லீ காஸ்ட்லிஸ் கிரெடிட், இஸ் ரியலி குட் மேனேஜர். ஸோ யூரோஸ் ஃபைனல்ஸ்லாம் வேற போய் ஹி ஹஸ் டன் ரியலி வெல். ஸோ ரைட், பார்ப்போம், லெட்ஸ் சீ. ஓகே. லுக்கிங் அஹெட் நெக்ஸ்ட் வீக், ஆர்சனல், பிரைட்டன், மயான் யுனைடெட், லிவர்பூல், நியூ கேசல், டாட்னம், இது தவிர எனக்கு எதுவும் ஸ்டாண்ட் அவுட் ஃபிக்ஸ்டர்ஸ் அப்படின்னு எனக்கு எதுவும் தெரில. Okay. பட் அதர் பிளே திங்ஸ் லைக் வின்லெஸ், கிறிஸ்டல் பேலஸ் பிளேயிங் செல்சி, வெஸ்ட் ஹாம் பிளேயிங் மேன் சிட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கி ஃபிக்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு. பட் பிக் 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 ஃபிக்ஸ்டருக்கு வரும் யுனைடெட் லிவர்பூல். ஸ்லாட்டோட ஃபர்ஸ்ட் பிக் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது? I think I won't say it's his first big test. You know, Brentford on the you know, I felt was a big test. You know, Brentford on the, they're a high pressing team. Right. So and the high pressing in a sense or top six alert team and all, they press really well. And Right. transition they're really, really good. So or feel kadaikiradhukku, I felt Brentford was a really good game before directly going to United. Fair. And So somehow understanding Brentford, correctly. Liverpool, Klopp under Liverpool, they always seem to get some sort of result at least once a season. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேஸ்கெட் பால் விளையாண்டு இருந்தா இந்த ஒரு ரெண்டு ஹூப்பு அந்த ரெண்டு ஹூப்பு அதுதான் நடக்கும். இந்த ஆடி நாங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா விளையாண்டோம், சோ நாங்க மட்டும் தான் ஹூப் போட்டோம், அவங்க எதுவும் போடல. தட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் இஃப் ஐம் பீயிங் ஆனஸ்ட். சோ ஓகே. யா, அண்ட் நீங்க சொன்னது இட்ஸ் 100% ட்ரூ. ஃபர்ஸ்ட் டாப் சிக்ஸ் அட்லீஸ்ட் இன் த பிரீமியர் லீக் விளையாடுறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குட் டெஸ்ட். அவே டு ஓல்ட் ட்ராஃபர்ட் வேற, சோ தட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். I am pretty confident. ஐயோ சொல்லிட்டேன், தெரியுமா சொல்லிட்டேன். ஓகே ஓகே. பட் யா இட்ஸ் ஓகே, வி ஹேவ் டு மூவ் ஆன். பட் ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஸ்லாட் ஹஸ் டன் அன்டில் நவ். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு கேம் டிசைட் ஆகும்னு எனக்கு இல்லை. ஏன்னா ஸ்லாட்டை வந்து ஐ சி அ ஃபியூச்சர் இன் லிவர்பூல், டென் ஆக்ட் ஐ டோன்ட் சி அ ஃபியூச்சர் அட் யுனைடெட். ஸோ ஐ ஐ ஐ எம் ரெடி டு டேக் எனி ரிசல்ட். ஓகே, ஆல் ரைட். ஐ திங்க் எனக்கும் அப்படிதான் தோணுது. டென் ஹாகுக்கு லிவர்பூல், ஈவன் தோ ஸ்லாட் வந்து புது மேனேஜரா இருந்தாலும் பெரிய பெரிய டெஸ்டா இருக்கும். அண்ட் போன கேம் வீக் விளையாடினதை வச்சு பார்க்கும்போது இட் இன்ஸ்பைரிங்கா எதுவும் பெருசா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கேம் யுனைடெட் ஹோம்ல விளையாடினாங்க அகேன்ஸ்ட் ஹூ வாஸ் த ஜர்க்ஸி கோல் அடிச்சானே, ஃபுல்லம். உள்ள ஃபுல்லம்க்கு வந்து ஃபுல்லம் கிளியர்லி ஹேட் த பெட்டர் சான்சஸ் அன்னைக்கு. பட் யுனைடெட் வந்து எப்படியோ ஸ்னீக் பண்ணி 3 பாயிண்ட்ஸோட வெளியே போயிட்டாங்க.
ஆல்தோ யுனைடெட் வந்து சில ஏரியாஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாலுமே கீ ஏரியாஸ்ல வந்து அவங்க திருந்தவே இல்லை அப்படின்றத வந்து போன கேம்ல காட்டிட்டாங்க. சோ அதை வச்சு ஐ திங்க் லிவர்பூல் ஜெயிச்சு. பட் நெவர்தலஸ் நல்ல ஸ்பைசி கேம் வீக்கா இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் கேம் வீக் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக், ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல இன்டர்நேஷனல் பிரேக்கு போகும்போது கொஞ்சம் நல்ல ஸ்டோரி லைன் தொடர் இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா தானே போயிட்டு இருந்தது. என்ன பண்றது, எலிஃபென்ட் இந்த ரூம் அட்ரஸ் பண்ணி ஆகணுமே. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க பிரேக் போடுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க பிரேக் போடுறாங்க, நான்சென்ஸ். ஓகே ரோஹித், தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் தேங்க்ஸ். ஈவினிங் என் கூட. காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு, நிலேருந்து பிஸி டே ஆரம்பிக்க போகுது, ஒரு பிஸி வீக்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ, தேங்க்ஸ் அப்பா. ரோஹித்தோடைய கிரியேட்டிவ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்கள் பேசினதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் அக்ரி வித் சம்திங், கமெண்ட்ஸ்ல டிபேட் பண்ணுங்க. என்ன பிடிக்கல, என்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன அக்ரி பண்ணல, என்ன அக்ரி பண்றீங்க அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் கேம் வீக் முடிஞ்சு ரிவ்யூல மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் அரவிந்த். தேங்க்யூ ரோஹித். Thanks for the nice time and evening. Have a nice time. See you. Pleasure. Bye.